ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு எண்ணியல் நிபுணர் சதீஷாவின் வணக்கங்கள். இந்த பதிவில் நிகழவிருக்கும் ராகு கேது பயிற்சியை பற்றி பார்க்க போகிறோம். எப்போ நடக்க போகுது? 12/4/2022 துவங்கி 30/10/2023 வரை ராகு கேது ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு போகிறார். அதாவது ராகு வந்து மேஷ வீட்டுக்கு வராரு, கேது வந்து துலாம் வீட்டுக்கு வராங்க. இது துவங்குவது ஏப்ரல் மாதம் 12/2022 துவங்குது. இது ஒவ்வொரு தேதியில் பிறந்த உங்களுக்கு என்ன விதமான மாற்றங்களை கொடுக்க போகுதுங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வழக்கம் போலவே இந்த பதிவின் இறுதியில் உங்களுக்கான இலவச பொது பலன்கள் கொடுப்பது பற்றிய குறிப்புகள் வரப்போகுது. கவனமாக கேட்டுக்கோங்க. உங்கள் அனைவருக்குமே ஏதேனும் ஒரு வகையில் அனுகூலம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இந்த வருஷம் முழுக்கவே இருக்க போகுது. அதனால் இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே நமக்கு வந்து ரொம்ப நெகட்டிவாக இருக்க போதோ அப்படின்லாம் எந்த வித பயமுமே பட தேவையில்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வருடத்தில் 2022 இரண்டு கிரகங்கள் தன்னும் தங்களுடைய இடங்களை விட்டு மாறி மாறி அடுத்த இடத்துக்கு போயிட்டு அதிசாரமாக போயிட்டு மறுபடியும் ரிவர்ஸ் வரப்போகிறாங்க. ரெண்டுமே ரொம்ப மேஜர் பிளானட்ஸ். ஒன்று வந்து குரு, இன்னொன்று வந்து சனி. ஸோ இந்த கிரகங்கள் வந்து கொஞ்சம் மாறி மாறி வரும்பொழுது ஒரு சில பேருக்கு ஃபேவராக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஒரு 3 மாதங்கள் அன்ஃபேவரபுளாக மாறும், மறுபடியும் 3 மாதம் கழிச்சு ஃபேவரபுளாக வந்துடும். அதே மாதிரி இந்த ஒரு அன்ஃபேவரபிள் கண்டிஷனில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது சுத்தமாக வந்து இந்த வருஷம் முழுக்கவே எனக்கு நெகட்டிவாக இருக்க போகுது அப்படின்னு பயந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த 3 மாதத்தில் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்ஸாக இந்த 2 கிரகங்களும் ஏற்படுத்தி விட்டுரும். அதனால் ஏதோ ஒரு வகையில் வந்து உங்களுக்கு சுமாரான பலன்கள் அமைவதற்கே 100% சாத்தியங்கள் இருக்க போகுது இந்த 2022 முழுக்க. அதனால் ஒவ்வொரு தேதியில் பிறந்த உங்களுக்கும் எண்கணித ரீதியான பலன்களை இங்கே நான் கொடுக்க இருப்பதற்கு முன்னாடி நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, அனைவருக்குமே நல்ல வாய்ப்புகள் கிடைக்க போகுது இந்த வருடம் முழுக்க. அது எப்படி கிடைக்கும், என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும், இதை பற்றியெல்லாம் நான் இந்த பதிவில் சொல்ல போகிறேன். இந்த பதிவை முழுமையாக கேளுங்க. இறுதியில் நான் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் படி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கான இலவச பொது பலன்களும் அனுப்பி வைக்கப்படும். சந்திரனுக்குரிய 2/11/20/29 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்ப்போம். நான் ஆரம்பத்திலேயே வந்து தெளிவாக சொல்லிடுறேன், வலவலன்னு நான் வந்து பேச விரும்பலை. ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய காலகட்டம்ங்க இது. இது வந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். காரணம் என்னென்னா, மேஷ ராசிக்கு வரக்கூடிய ராகு துலாமில் நிற்கக்கூடிய கேது, இது உங்களுடைய பிறந்த தேதியின் அம்சத்தில் நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது கடகத்திற்குரியது தான் இந்த 2 மீன். 2/11/20/29 இது எல்லாமே கடகத்துக்குரியது. ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில். உங்களுக்கு இதுநாள் வரைக்கும் கிடைக்காது என்றிருந்த விஷயங்கள்லாம் கிடைக்கும், நடக்காது என்றிருந்த விஷயங்கள்லாம் நடக்கும். அந்த அளவுக்கு அதுக்கான சூழ்நிலை மாற்றங்கள் ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் தான் இந்த பயிற்சி காலகட்டமே இருக்க போகுது. இதில் நீங்கள் ஒரு விஷயம் மறந்துடக்கூடாது, குருவோடைய பயிற்சியும் நிகழப்போகுது. குருங்கிறவர் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து ரொம்ப ரொம்ப அனுகூலம் தரக்கூடிய வகையில் அமைகிறார். ஒரு பாக்கிய குருவாக அமைகிறார் உங்களுக்கு. அதோட கூடவே சனியும் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஜூலை மாதம் வரைக்கும் ஒரு பாதகஸ்தானத்தில் இருந்தால் கூட மறுபடியும் அவர் ரிவர்ஸ் வந்துடுவார். ஸோ இந்த வருஷம் முழுக்கவே வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து உங்களுக்கு பெரிய ஒரு பாசிட்டிவிட்டி வந்து இருந்துக்கிட்டே இருக்க போது ரொம்ப மோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணுவீங்க. இவ்வளோ நாள் லைஃப்பில் வந்து நிறைய சிரமங்களை நம்ம பார்த்து எல்லாத்தையும் கடந்து வந்துகிட்டு இருக்கிறதுனால ஒரு மனசோர்வுங்கிறது இருந்திருக்கும். பட் இந்த காலகட்டங்களில் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவும் மோட்டிவேட்டடாகவும் நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடிய வகையில் தான் இந்த கிரக பயிற்சிங்கிறது அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். சரி, வேறு என்ன சார் நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மேரேஜ் ப்ரொபோசல்ஸ் ஏதாச்சும், இவ்வளோ நாள் திருமணம் ஆகாத உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு திருமணம் நல்லபடியாக நீங்கள் நடத்தி வைப்பீங்க. திருமணம் ஆகாத 2/11/20/29 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு நல்லபடியாக திருமணமாகும், ஒரு மனதிற்கு இனிய ஒரு வாழ்க்கை துவங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் உருவாகும். அதே போல் ஒரு வித்தியாசமான வாய்ப்புகள், இவ்வளோ நாள் கிடைக்காத வாய்ப்புகள், அது ஒரு ஜாப் சேஞ்சாக இருக்கலாம், அல்லது திடீர்னு ஒரு தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய காலமாக இருக்கலாம், அது எல்லாமே வந்துச்சுன்னா இம்மிடியேட்டாக அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுதான் வந்து உங்கள் லைஃப்பை வந்து ஏற்றிவிடக்கூடிய ஏற்ற மிகுந்த காலம். இந்த வாய்ப்பை தவற விட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பல வருடங்கள் நீங்கள் வந்து காத்துக்கிட்டே இருக்கணும் இது மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகும் போது. அது அதுக்காக நீங்கள் வந்து இப்போவே வந்து இதை பயன்படுத்தி கொள்ளும் பொழுது பெரிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறிடலாம். ஃபாரின் டிராவல்ஸ் நிச்சயம் வந்து வெளிநாடு வாய்ப்புங்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் உருவாகும்.
அது மாதிரி வந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள், வேற எதை பத்தியும் யோசிக்காதீங்க. இந்த காலகட்டத்தில் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படிங்கிற அந்த ஒரு பழமொழியை மட்டும் மனசுல பதிய வச்சுக்கோங்க. இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் சார்ந்த வியாபார வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு வரும். கடல் சார்ந்த வாணிபங்கள், ஒரு ஏற்றுமதி இறக்குமதி விஷயங்கள்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யும்போது பெரிய அளவுக்கு பணம் காசுங்கிறத நீங்கள் சேர்க்கலாம். நீங்கள் எதிரே பார்க்காத அளவுக்கு ஒரு குபேர சம்பத்தை உருவாக்கக்கூடிய ஒரு பொற்காலமாகவே இது அமையப்போகுது. என்னடா இவ்வளோ நாள் இதெல்லாம் இல்லையே, இப்போ மட்டும் வந்துட போகுதா அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் தாட் வச்சுருக்கிறவங்க தயவுசெய்து அதை மாற்றிக்கொள்ளுங்கள். ஏன்னா ஒரு நல்ல நேரம்ங்கிறது வந்து ரொம்ப நாள் இருக்காது, இப்படிங்கிறதுக்குள்ளார போயிடும். அந்த ஒரு ஒரு 1.5 வருஷ காலங்கள் இப்படிங்கிறதுக்குள்ளார இந்த ராகு பெயர்ச்சி காலங்கள்ங்கிறது போயிடுச்சுன்னா லைஃப்பில் அப்புறம் வந்து மறுபடியும் வந்து புலம்பிக்கிட்டே தான் இருக்கணும். அதனால் அதுக்கு மட்டும் வாய்ப்பு கொடுத்துடாதீங்க. முடிந்தவரை ரொம்ப பிரிஸ்காக நீங்கள் எழுந்து உங்கள் ஓட ஆரம்பிச்சிங்கனாலே போதும். இப்போ நான் சொன்ன இந்த நல்ல காலகட்டங்கள் சூழ்நிலைகள் வருவதற்கும் அதற்கும் எல்லா விதமான விஷயங்களும் உங்களுக்கு பாசிட்டிவாக கிளிக் ஆகும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், மேரேஜ் விஷயமாகட்டும், ஒரு ஜாப் சேஞ்ச் ஆகட்டும், பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட், இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் விஷயங்கள், இது எல்லாமே கிளிக் ஆக போகுது. மணி ஃப்ளோங்கிறது வந்து ரொம்ப சூப்பராக இருக்க போகுது இந்த காலகட்டத்தில். பண வருவாய் அப்படிங்கிறது நல்லா இருந்தாலே நம்ம மைண்டு வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். அது இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாகவே நிகழப்போகுது, இதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. இது எல்லாமே வந்து உங்களுடைய லைஃபோடைய ஸ்டேட்டஸை முன்னேற்றக்கூடியது. ஸோ இந்த ஸ்டேட்டஸை முன்னேற்றுவதற்கான எல்லா வேலைகளையும் நீங்கள் பார்க்கணும். இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய அமௌண்ட் எல்லாத்தையும் செதறடிச்சிடாமல் அதை கரெக்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஒரு வீடாகவோ தங்கமாகவோ நீங்கள் வைத்திருக்கும் பொழுது இந்த காலகட்டத்துக்கு பிறகு கூட உங்கள் லைஃப் வந்து அதே செட்டில்டு கண்டிஷனில் அந்த ஸ்டேட்டஸ் வந்து மெயின்டைன் ஆகும். அந்த அளவுக்கு பெஸ்ட்டான ஒரு காலகட்டத்தில் வரீங்க. ஸோ இதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் எதுன்னு கேட்டிங்கன்னா, பெற்றோர்களுடைய உடல்நிலை மட்டும் அப்பப்போ பாதிக்கும், அவர்களுக்கு மட்டும் நீங்கள் கேர் அதிகம் கொடுக்குற மாதிரி இருக்கும். மற்றபடி வந்து எந்த கவலையும் பட தேவையில்லை, ரொம்ப நல்லாவே இருக்க போகுது. உங்களுடைய உடல்நிலையிலும் கூட கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும்போதே ஆரம்பத்திலே டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு அது என்னங்கிறத சரி பார்த்து வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். இது ஒரு பெஸ்ட்டான ஒரு காலகட்டம். இவ்வளவு நேரம் நீங்கள் கேட்டது உங்களுடைய பிறந்த தேதிக்கான நிகழ்விற்கும் ராகு கேதுவுக்கான பயிற்சிகள். இது பொது பலன்களே. உங்கள் ஒவ்வொருத்தருக்குமே உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டி எண் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு கிரகம் செயல்படும், உங்களுடைய பெயர் எண் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு கிரகம் செயல்படும். இதை பற்றியின தகவல்கள்லாம் நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளும் பொழுது தான் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன விதமான பாசிட்டிவ் சேஞ்சஸ்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இன்னும் சொல்லப்போனால் ஒருத்தருக்கு வந்து ரொம்ப சக்திமிக்க பெயர் அமைஞ்சிருக்குன்னு வைங்க, அவங்க டேட் ஆஃப் பர்த்துக்கும் டேட் ஆஃப் பர்த்துடைய டோட்டலுக்கும் பொருந்தக்கூடிய வகையில் எல்லா பயிற்சி காலகட்டத்திலையுமே அவங்களை காப்பாற்றி விடக்கூடிய சக்தியாக பெரிய ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயமாக இந்த பெயர் எண்ணே சம்மந்தப்படும், அதுவே செயல்படும், உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும். ஸோ அது மாதிரி உங்களுக்கு பெயர் அமைஞ்சிருக்கா அப்படின்னு தெரிந்து கொள்ளணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர் இனிஷியலோட எனக்கு வாட்ஸ்அப் அனுப்பிச்சு விடுங்க. உங்களுக்கான பொது பலன்களாக, இலவச பொது பலன்களாக உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டி எண்ணிற்கும் உங்களுடைய பெயர் பொருந்தியிருக்கா அப்படிங்கிற தகவலை மட்டும் நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வைப்பேன். அதை கேட்டுட்டு நீங்கள் மேற்கொண்டு டிசைட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நிறைய பேர் அனுப்புனவங்களே திருப்பி திருப்பி அனுப்புகிறாங்க, தயவுசெய்து அதை தவிர்த்து கொள்ளுங்கள். ஏன்னா புதிதாக வரக்கூடியவங்களுக்கான நேரத்தை என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் போயிடுது. ஏற்கனவே அனுப்பியவர்கள் அனுப்ப வேண்டாம். புதிதாக தெரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறவங்க அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், ஏற்கனவே உங்களுக்கு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு கூட அனுப்புங்க, தவறு ஒன்றும் கிடையாது. ஆனால் புதிய நபர்களுக்கான பலன்கள் நான் அனுப்பணும்னு விரும்புகிறேன். கீழே தெரிகிற இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி விடுங்க, கமெண்ட்டில் போட்டுறாதீங்க. வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பும் பொழுது மட்டும்தான் உங்களுக்கான பதில்கள் அனுப்பி வைக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் அனுப்பும் போதே தெளிவான ஒரே டேட் ஆஃப் பர்த், சர்டிஃபிகேட்டில் ஒன்று இருந்துச்சு சார் நான் அது தெரியாமல் அனுப்பிச்சிட்டேன் அல்லது தப்பாக நான் டைப் பண்ணி அனுப்பிச்சிட்டேன் அப்படிங்கிறது இல்லாமல் அனுப்பும் பொழுதே மிக சரியான பிறந்த தேதி, மிக சரியான பெயர், முழு எழுத்துக்களோட இனிஷியலோட எனக்கு அனுப்பிச்சி வைக்கிற மாதிரி இருக்கும். இது அனைத்திற்குமான பதில் உங்களுக்கான உடனடியாக பெறணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பும் பொழுது என்னால் இம்மிடியட்டாக ரெக்கக்னைஸ் பண்ணிக்க முடியும். ஹெட்லைன்ஸ் டிவி கஸ்டமர்ஸ் இவங்க, அந்த வாசக அந்த வியூவர்ஸு உங்களுக்கு உடனடியாக நான் ஆன்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஒரு 3 டேஸ்க்குள்ளார உங்களுக்கு இதற்கான பதிலை அனுப்பி வைப்பேன். மீண்டும் அடுத்த ஒரு விளக்கமான பதிவில் சந்திப்போம். நன்றி.